மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதியில் எந்த வளர்ச்சி திட்ட பணிகளுக்கும் விடியாதிமுக அரசு நிதி ஒதுக்கவில்லை என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர் வி உதயகுமார் குற்றம் சாட்டியுள்ளார். திருமங்கலம் யூனியன் அலுவலகத்தில் வளர்ச்சிப் பணிகள் குறித்து கூடுதல் ஆட்சியர் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவரும் திருமங்கலம் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் வி உதயகுமார் கலந்து கொண்டு பேசுகையில் 100 நாள் வேலை திட்டத்தை சரியாக வழங்குமாறும் கிடப்பில் போட்டுள்ள ரயில்வே மேம்பால பணியை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், 2.5 ஆண்டு ஆட்சியில் ஸ்டாலின் மதுரையில் அவரது தந்தை கருணாநிதிக்கு நூலகம் வைத்ததுதான் மிச்சம் என்றும் மக்களுக்காக எதுவும் செய்யவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இனியும் மதுரைக்கு நிதி ஒதுக்காத நிலை தொடர்ந்தால் உரிய அனுமதி பெற்று போராட்டம் நடத்தப்படும் எனவும் எச்சரிக்கை விடுத்தார். இந்த 2.5 வருஷத்தில் மதுரையில் ஒன்றே ஒன்று தான் முதலமைச்சர் செஞ்சுருக்கிறாரு. அவங்க அப்பா பேரில் நூலகம் திறந்துருக்கிறாரு. அதை தவிர வேறு எதுவும் செஞ்சதாக தெரியல. நானே மாவட்ட ஆட்சியரிடத்தில் பலமுறை இது குறித்து நாங்கள் எல்லோரும் கோரிக்கை வைத்திருந்தோம். ஆகவே இது தொடருமே ஆனால் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய அனுமதியை பெற்று புரட்சித் தமிழர்களுடைய அனுமதியை பெற்று மிகப்பெரிய உண்ணா அறப்போராட்டத்தை நடத்துவோம்.